சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பண்டிகை காலங்களில் நாம் இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும், அந்த பண்டிகை வரும் நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நமக்கு வருடத்திற்கு நிறைய பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள் வருவது வழக்கம். அப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அன்றுதான் மாமிசம் சாப்பிடாமல் தவிர்ப்பதுண்டு, அப்படி செய்யக்கூடாது, அந்த பண்டிகை வரும் நாள் முந்தின நாள் ஒரு நாள், பிந்தின நாள் ஒன்று, ஆக மூன்று நாட்கள் கணக்கிட வேண்டும், அந்த மூன்று நாட்கள் நாம் மாமிசம் தொடக்கூடாது. அப்படி செய்தால் அதோட பலன்கள் நிறைய உண்டு. இன்று வருகிறது என்றால் நேற்றும் சாப்பிடக்கூடாது, நாளையும் சாப்பிடக்கூடாது, அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் முறையாகும். அப்ப அந்த நாள்களில் பண்டிகை வருகின்றது என்றால் அன்று மட்டும் இருப்பது தவறான செயலாகும். இப்போ ஒரு விசேஷ பூஜை நாட்கள் வருகின்றது என்றால் அந்த மூன்று நாட்களும் அந்த வீட்டில் தாம்பத்தியம் என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடாது, மாமிசம் என்பதும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் மெழுகி துடைத்து கழுவி துப்புரவு செய்து, அதாவது முந்தின நாள் துப்புரவுக்காக அந்த நாளை ஒதுக்க வேண்டும். மறுநாள் அந்த பூஜை நாள், அன்று பூஜையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு மறுநாள் அவர்களை நாம் எடுத்து வை அந்த வேலையை செய்ய வேண்டும், அதாவது மூன்றாவது நாள். இப்படியாக அந்த மூன்று நாட்கள் அவர்களுக்காக ஒதுக்கிவிட்டு நாம் இருந்தால் நமக்கு மிகவும் நன்மையாகும். அது நிறைய பேர் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன செய்ய முடியலை அப்படின்னு கண்டிப்பாக செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் மூன்று நாட்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் இப்போ அமாவாசை வருகின்றது என்றால் முந்தின நாள் அமாவாசை தினம், அமாவாசைக்கு மறுநாள் அந்த மூன்று நாள் ஒதுக்கிவிட வேண்டும். பௌர்ணமி என்றால் பௌர்ணமிக்கு முந்தின நாள், பௌர்ணமி அன்று, பௌர்ணமி மறுநாள், இப்படி மூன்று நாள் ஒதுக்க வேண்டும். இப்போ விநாயகர் சதுர்த்தி வருகின்றது என்றால் விநாயகர் சதுர்த்தி நாள், அதற்கு முந்தின நாள், அதற்கு அடுத்த நாள். இப்படியாக தீபாவளி வருகின்றது என்றால் அதற்கு முந்தின நாள், தீபாவளி நாள், தீபாவளி முடிந்த மறுநாள், இப்படி மூன்று நாட்கள் நம் அந்தந்த பண்டிகைகளுக்கோ அந்தந்த விசேஷ பூஜைகளுக்கோ அந்த பூஜைக்காக அந்த மூன்று நாட்களை ஒதுக்கி என்றால் இதுதான், சுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்தம் என்றால் நாம் அசைவம் சாப்பிடுவது, அசுத்தம் என்றால் தாம்பத்தியம் செய், அனைவர் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய இயல்பான ஒன்றை ஒரு மூன்று நாட்கள் தள்ளி வைக்க வேண்டும். அப்போ பெண்கள் வீட்டு விளக்கு என்று இருந்தார்கள் என்றால் என்ன செய்வது அப்படின்னா, அவர்கள் என்ன, இது என் வருடத்துக்கு ஒரு முறை வரும் பூஜைகளாகும், அப்போ அவங்க வெளியில ஒதுங்கி இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. இதை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது ஒரு உண்மையான விஷயம். ஒரு நூல் எடுத்து அதை மஞ்சளில் நன்றாக நனைத்து கைகளில் ஒரு மஞ்சளால் காப்பு கைகளில் கட்டி கொள்ள வேண்டும். கட்டி கொண்டு அவர்கள் அந்த பூஜை வேலையை செய்யலாம், தவறேதும் கிடையாது. ஆனால் சுவாமியின் அருகில் செல்லாமல் அந்த வீட்டுக்குள் இருக்கலாம், மற்ற வேலைகளை கணவனை செய்ய சொல்லலாம், குழந்தைகளை செய்ய சொல்லலாம். அதற்காக அந்த பூஜை அந்த வீட்டில் செய்யாமல் விடக்கூடாது. இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஏற்றுக்கொள்வதில் தவறேதும் கிடையாது. அதாவது இது வருடத்தில் ஒரு முறை வரும் பூஜை ஆகும். அப்போது அந்த வீட்டு தலைவிக்கு அதை வணங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்றது என்றால் மிகவும் மனதுக்கு வருத்தமான செயலாகும். அது கடவுளுக்கும் பிடிக்காத ஒன்றாகும். அதனால் கைகளில் மஞ்சள் காப்பு கட்டிவிட்டு நாம் அந்த வீட்டில் நடமாடலாம். ஆனால் அந்த பூஜை வேலைகளை கணவனோ குழந்தைகளோ மாமியாரோ செய்யும் பட்சத்தில் தவறேதும் கிடையாது. அப்படி யாருமே உதவிக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா யாராவது அருகில் கூட கணவனாவது கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்கள நம்ம செய்ய சொல்லலாம். இப்போ கணவன் விளக்கேற்றுவது நல்லதா என்றால் ஆண்கள் விளக்கேற்றலாம், ஆனால் ஆண்கள் அதை அணைக்கக்கூடாது, மலையேற்றக்கூடாது, அது தானாக குளிர்ந்து விட வேண்டும். ஆண்கள் விளக்கேற்றும் பொழுது அச்சதை போட்டு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். இது ஐதீகமாகும், அது தவறேதும் கிடையாது, இதனையும் செய்து கொள்ளலாம்.
அப்போ விளக்கு வீட்டு விளக்கு நேரத்தில் விளக்கு ஏற்றலாமான்னா அது விளக்கேற்ற சொல்லவில்லை. மறுபடியும் நன்கு நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். அதாவது நிவேதனங்கள் செய்து கொடுக்கலாம், மற்ற சுத்தம் செய்யும் வேலைகளை செய்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் கைகளில் காப்பு என்பது ஒன்று இருக்க வேண்டும். மஞ்சளில் நூல் சுற்றி உங்கள் இடது கையில் கட்டி கொள்ளலாம் பெண்கள். அதை செய்து கொண்டு நீங்கள் செய்து கொள்ளலாம். மூன்றாவது நாள் அந்த காப்பை கலற்றி ஏரியோ குளமோ அதில் போட்டு விடுங்கள் நீர்நிலைகளில். இப்படி நம் வீட்டில் நடக்கும் பூஜைகளில் நாம் தலையீடு இல்லாமல் இருக்கக்கூடாது. பெண்களே தெய்வங்கள் தான், அவர்கள் மதிக்க தகுந்தவர்கள். ஒரு குடும்பத்தை அரவணைக்கும் பொறுப்பு அவர்களுக்கு மிகுதியாக இருக்கின்றது. அவர்கள் கலந்து கொள்ளாமல் அந்த பூஜை நிறைவேறாமல் இருக்கக்கூடாது. அவர்கள் இருக்க வேண்டும். அதுக்காக அவங்க அந்த நேரத்தில் வெளியில் போய் உட்காரணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அனைத்தும் ஆண்டவனால் அருளப்பட்ட நிகழ்வுகள் தான் அனைத்துமே. இதில் குறை ஒன்றும் கிடையாது. இது இயற்கையான விஷயமே, செயற்கை கிடையாது. ஆகையினால் இதில் தவறு எதுவும் கிடையாது. இப்படி பூஜையை இப்படி செய்து முடித்து கொள்ளலாம். பூஜை நேரங்களை இப்படி நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் பெரிய குற்றம் ஒன்றும் கிடையாது. சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பவர்கள், அவர்கள் அதற்காக தான் பிறந்திருப்பார்கள். குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கட்டும், நமக்கு அது பற்றி தேவையில்லாத விஷயமாக இருக்கும். இப்படி நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் என்றுமே இறைவனுக்காக நாம் வாழும் நாட்கள் அனைத்தும் நல்ல நாட்களே. ஆண்டவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவன் ஏற்றுக்கொள்ளும் போது அடுத்தவர்களின் தலையீடு நம்மை ஒன்றும் செய்யாது. இதுவே உண்மையான விஷயமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.